சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல், நமக்கு வந்து மூணு டாபிக் இருக்குது. என்னெல்லாம் டாபிக் இருக்குன்னா ஜென்ரல் லாங்குவேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸு, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது மேக்ஸ். ஏன்னா அப்போ இப்போ லாங்குவேஜ் பேப்பர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகம் தான் நமக்கு வந்து முக்கியமானது. பள்ளி பாடப்புத்தகத்தை தான் ஆஸ் பர் சிலபஸ் படி படிக்கணும். அதில் நார்மலாக பார்த்திங்கன்னா 6 to 10th முதல்ல எப்போவுமே படிக்கும்போது 9th to 10th எப்போவுமே படிக்க ஆரம்பிச்சிடணும். எப்போதுமே அதுலேருந்து நமக்கு 60 to 65 க்வெஸ்சன் வரும். எப்போவுமே முத படிக்கும்போது முதல்லையே பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக அதிகமாக க்வெஸ்சன் கேட்குற ஏரியாவை படிச்சிடணும். ஏன்னா முதல்ல இருக்கிற ஆர்வம் அந்த பாடத்தை முடிக்கும்போது அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்காது. அப்போ முதலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிச்சிடணும். அப்போ நமக்கு வந்து 9th to 10th பார்த்திங்கன்னா 60 to 65 க்வெஸ்சன் வரும். 6th to 8th பார்த்திங்கன்னா 30 க்வெஸ்சன் வரும். +1 +2 5 to 10 க்வெஸ்சன் கேட்பாங்க. இதுதான் நமக்கு வந்து இது பட பள்ளிப்பாட பார்த்து தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. தேவையில்லாமல் நிறைய மெட்டில் கம்பேர் பண்ணிடாதீங்க. ஒன்லி ஸ்கூல் புக்கு தான். இது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ கோர் பாயிண்ட் வந்து 9th to 10th தான் இருக்கும். இப்போ 9th அழுத்தி படிச்சிடணும். ஏன்னா அவன் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருப்பாங்க. 1-2 க்வெஸ்சன் இதில் தான் இருக்கும், ஏதாட்டு ஒன்றுங்கிறது எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதையுமே லைட்டாக கோத்ரூ பண்ணிடணும். ஏன்னா 9th to 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தது. அப்போ வந்து லாங்குவேஜ் இப்போ உள்ள பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அது மாற்று கருத்தே கிடையாது. 100 மார்க்கு 100-ல் 95+ அடிக்கணும். ஆனால் இன்னும் கேட்டுக்கிடுங்க, ஒரு 3 மாதம் கழித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எது டிசைடிங் ஃபேக்டராக வரும் கேட்டிங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் தான் டிசைடிங் ஃபேக்டராக வரும். ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜிங்கிங்க. இன்னும் 3 மாதம் அவ்வளோ வேறு லாங்குவேஜில் ஸ்ட்ராங் ஆயிடுவான். அதுக்கப்புறம் எது முக்கியமானாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். யாருமே ஜென்ரல் ஸ்டடீஸை அவாய்ட் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் முக்கியமானது, உங்களுக்கு அல்டிமேட்டாக அப்பாயின்மெண்ட் தான். லாங்குவேஜ்லேயும் நின்றுக்கூடாது. ஆனால் இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நான் லாங்குவேஜை படிக்க வேண்டாம்னு சொல்ல, லாங்குவேஜ் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஜென்ரல் நாலேஜை விட்டுறாதீங்க தான் சொல்ல வரேன். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் சொல்கிறேன், இன்னும் 2 மாதத்தில் அவ்வளோ வேறு லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பெரிய இடம், பெரிய கடல் மாதிரி அது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிடணும். அப்போ வந்து லாங்குவேஜுங்கிறது இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 மார்க் லாங்குவேஜ் நமக்கு 100 மார்க்கு 25 மார்க் ஆப்டிடியூடு. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆப்டிடியூடு வந்து 25-க்கு 25 அடிக்கணும். 25-க்கு 23 போடுவேன், 22 போடும் அப்படிலாம் சொல்லவே கூடாது. 25-க்கு 25 அடிக்கும், அப்படியே உங்களை தூக்கி விடும். அப்படி ஏன்னா மாற்று கருத்தே கிடையாது. செலக்டிவாக சாப்டர் ஃபஸ்ட் எடுத்து படிச்சிக்கலாம். கச்சிசி பெல்சியம், பேர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரஸ், காம்பவுண்ட்ஸ், டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், ஏஜ், 2D 3D செலக்டிவாக ஒரு 10 யூனிட் இருக்கும். இது எங்கே படிக்கணும், ஸ்கூல் புக் எடுத்து படிக்கணும். எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ காம்ப்ரமைஸ். சரி எனக்கு மேக்ஸே வராது, திரும்ப திரும்ப படி, யார்ட்டாட்டு கேளு ஃபஸ்ட்டு. ஒரு ஆள் ஒரு ஆட்டம் உங்களுக்கு சொல்லி கொடுக்காங்கன்னா திரும்ப திரும்ப போட்டு பாரு. ஒரு கணக்கை பார்த்துக்கும் ஃபஸ்ட்டு போடுறீங்க 10 நிமிஷம் ஆகுதா, திரும்ப போடு 9 நிமிஷம் ஆகும், திரும்ப போடு 8 நிமிஷம் ஆகும், திரும்ப போடு 7 நிமிஷம் ஆகும், கடைசியாக மனக்கணக்காகவே போட்டுருவேன். அப்போ வந்து இதுதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஜென்ரல் நாலேஜ், ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே மிஸ்டேக் விடுவீங்களோ அதை தான் அவன் கொஸ்டினாக கேட்பான் பரிச்சையிலவே. அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்காம விட்டிங்கன்னா நீங்கள் நேரில் போனால் மிஸ்டேக் விட்டுருவீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், பரிச்சையில் கேட்கும்போது மிஸ்டேக் விட மாட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பையுடைய மதிப்பு 22/7 வாங்க. இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா பை ஈக்குவல்ட்டு 22/7 எடுத்துக்கிட்டேன்னா எடுத்துக்கலாம். 22/7 எடுத்துக்கோன்னு சொன்னால் தான் எடுத்துக்கிடணும். ஆனால் ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஆக்சுவலாக பை வந்து இர்ரேஷனல் நம்பர், 22/7 ரேஷனல் நம்பர். அதாவது இது வந்து விகித முறியன், இது விகித முறாயன் அப்படிம்பாங்க. ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்கான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம், விச் இஸ் ரேஷனல் நம்பர் அப்படிங்கான், விகித முறியன் கேட்கான். ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது, பையும் இருக்குது 22/7 இருக்குது. என்னடா ரெண்டு ஒன்று தானே, நம்ம எதை சூஸ் பண்ணோன்னு நினச்சிட்ருப்போம். அப்புறம் தான் வெளியே வந்து பார்த்தா தெரியுது ரெண்டு வெவ்வேறுன்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக நிறைய கொஸ்டின் நீங்கள் பழைய கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியா கிடைக்கும். அமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன நம்மளுடைய காதில் செவி உணர்வு. என்ன எவ்வளோ கெட்ஸ் வர நம்ம காதில் கேட்போம்னா 20 Hz to 20,000 Hz காதில் கேட்கக்கூடியது. இதுக்கு கீழே கொட்டினா இன்ஃப்ராசானிக், இதுக்கு மேலே போனால் அல்ட்ராசானிக், மீ ஒலி குற்றொலி அப்படிம்பாங்க. இது அப்போ நம்ம காதில் உணர்வுனா அதிகபட்ச செவி உணர்வு எவ்வளோன்னா 20,000 Hz.
குறைந்தபட்சம் என்னென்னா 20 கெட்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். நான் எழுதின குரூப் டூ எக்ஸாமில் இந்த கொஸ்டினை மாற்றி கேட்குறான், மீ ஒலி என்பது என்னென்னு கேட்கான், அதிகபட்ச காதில் கேட்கக்கூடிய செவி உணர்வு எவ்வளோ கேட்கான். எல்லாருக்குமே தெரியும் 20,000 கெட்ஸ்னு. ஆனால் ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறான்னா 20K கெட்ஸு, 20,000K கெட்ஸு அப்படின்னு போடுறான். கண்ணை மூடிட்டு அவ்வளோ பேரும் என்ன போட்டான்னா 20,000 போட்டுட்டான். கண்ணை மூடிட்டு அந்த கேங்கிற வேல்யூவை மறந்துட்டாங்க. கேனா 1,000, கேனா அவ்வளவு 1,000. அப்போ இதுதான் ஆன்சர், 20K 1,000. அப்போ மீஒலி அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே 20,000 K கண்டுக்கிடாமல் போட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், கேர்லெஸ் மிஸ்டேக். ஆனால் நான் அந்த பட்சத்தில் 20K கெட்ஸ் போட்டேன். அப்போ நம்ம பிரில்லியண்ட் அப்படிலாம் இல்லை, பழைய கொஸ்டின் யாருமே அதை கேட்டிருந்தான். இதை தான் நான் சொல்ல வரேன், நம்ம எதில் மிஸ்டேக் கூட போகிறோமோ அதை தான் அவன் கொஸ்டினாக கேட்டிருப்பான். அதை நம்ம நல்லா படிச்சுட்டு பரிச்சையில் போய் அந்த எவல்யூஷன் பார்க்கக்கூடாது, சோதனையை மேற்கொள்ளக்கூடாது. அதுக்கு முன்னுக்கூடிய நம்ம என்ன பண்ணோம்னா பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்துடணும். அப்போ பழைய கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட், மேக்ஸுக்கு இம்பார்ட்டன், லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன், எதுக்குமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அதான் ஒரு கையில் ஓல்டு கொஸ்டினா இன்னொரு கையில் சிலபஸ் இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன சார் படிக்கணும், மேக்ஸில் வந்து நோ காம்ப்ரமைஸ், என்ன மேக்ஸில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. பள்ளி பாட புத்தகம், அதில் வந்து வாழ்வியல் கணிதம்னு இருக்கும், அதில் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும், 2D 3D 9th 10th இருக்கும், கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இதை ஃபுல்லாக தரவு பண்ணிடணும். இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு SCERT மேக்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அப்புறம் பழைய வினாத்தாள், இது எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் ஃபஸ்ட் நீங்கள் அதான் படிக்கணும். அப்போ ஓல்டு கொஸ்டின், ஏன்னா அப்போ மேக்ஸுக்கு ஓல்டு கொஸ்டினே போட்டுருவாங்க, வித் சொல்யூஷனோட போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அதை பார்க்கும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது போவேன் நான் இன்னும் கொஞ்சம் என்ன ஸ்ட்ராங் பண்ணணும் சார் அப்படிங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு கையில் வாங்கி வச்சுக்கலாம், இதை தாண்டி எங்கேயும் போக போகிற கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சார் இவ்வளோத்தையும் படிக்கணுமா சார், ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க, பழைய கொஸ்டினை பார்த்துக்கிடுங்க, அப்புறம் பரிச்சை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வால் உட்காந்து படிங்க. ஏன்னா மேக்ஸில் நோ காம்ப்ரமைஸ், எந்த வித காம்ப்ரமைஸும் கூடாது. நம்ம அப்போ இதில் ஒரு 100க்கு 95 அடிக்கிறோம், இதில் 25 அடிக்கணும். அப்போ இந்த ரெண்டும் சேர்த்தாவே நமக்கு 120 மார்க் ஆச்சு. மீதி உள்ளதில் 35-40 போட்டாவே நம்ம என்ன செஞ்சிடலாம், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து முக்கியமானது இது. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் என்ன சார் படிக்கணும், இப்போ உள்ள காலகட்டத்தில் SCERT புக்கு தான் ஆஸ் பர் சிலபஸ், மறந்துடாதீங்க. சிலபஸில் இங்கே இருக்கிற பாடம், ஒரு சிலபஸ் ஒரு பாடம் இருக்குன்னா 6 ஆப்பில் இருக்கும், 10 ஆப்பில் இருக்கும், 12 ஆப்பில் இருக்கும், 3 சேர்த்து உட்காந்து படிக்கணும். இதை தான் அவங்க SCERT சீரீஸ் அப்படிம்பாங்க. அப்போ SCERT புக்கை வந்து பள்ளி பாடப்புத்தில் ஒரு சிலபஸ் படி படிச்சிடணும். A3 புக்குங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், ஏன்னா சில சாப்டர் வந்து சிலபஸில் கவர் ஆகாது, ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாது, அதை தூக்கி A3 வச்சுருப்பாங்க. அப்போ அதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கிறோம். ஏன்னா பிறகு ப்ரீவியஸ், ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய வினா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஹிஸ்ட்ரி படிக்க போகிறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜாக்ரஃபி படிக்கிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கையில் வச்சுக்கிடணும். ஏன்னா அந்த அதுதான் மெயின் ரோலுக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சி போயிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி மெயின் ரோல் எதுவுமே கிடையாது. அப்போ ப்ரீவியஸ் இயர் எப்போதுமே நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுங்கள், ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுக்கணும். இப்போ 10th முடித்த உடனே NTSC எக்ஸாம்னு ஒரு 10th படிக்கிற பையனுக்கு ஒரு எக்ஸாம் உண்டு. அப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து ட்வீட் பண்ணுறேன், அப்போ அவனுக்கு முதல் வேலை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தவொடனே தெரிஞ்சு போச்சு, இது இந்த புக்கிலேருந்து கேட்கான், இது இந்த புக்கிலேருந்து கேட்கான், அதை மட்டும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போகிறாங்க, பரிச்சை ஹெவியாக எழுதிட்டு வந்துருந்தாங்க. அப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொன்றுக்குமே. அடுத்து நம்ம எக்ஸாம் ஒரு 33 எக்ஸாம் வச்சுருக்கோம், அந்த எக்ஸாம்லாம் ஃபைல் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதில் நீங்கள் தப்பு வந்துருக்கும், ஏன்னா ஃபைல் பண்ணி வச்சுருப்பீங்க, டெஸ்ட் போட்டிருப்பீங்க, கடைசி நேரத்தில் மறந்து போயிடும். அப்போ கடைசி ஒரு வாரம் கம்ப்ளீட் ரிவிஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து இப்போ ஃபுல் ரிவிஷன், அதான் நான் அப்பவுமே சொல்லிட்டேன், ரிவிஷன் பண்ணாமல் பரிச்சை எழுதவே போகக்கூடாது. நீங்கள் ஒரு குமுதம் புக்கு குங்குமம் புக்கு படித்தா கூட ரிவிஷன் பண்ணணும், எந்தெந்த புக்கெல்லாம் படிச்சிங்களோ அவ்வளோத்தையும் எடுத்து கடைசி ஒரு வாரம் ரிவிஷன். அப்போ நம்ம 33 டெஸ்ட் போடுறோன்னா அதை எல்லாத்தையும் ரிவிஷன், ஏன்னா உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்கும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட்லாம் திரும்ப ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து இது, அப்போ இதில் நமக்கு வந்து 75 மார்க். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்னு பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து இதுதான் நமக்கு பேட்டர்ன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.